ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் மை சேனல் சோனி சேவன் லைஃப் ஸ்டைல். என்ன ரொம்ப நாளாக வீடியோ நான் போடலன்ட்டு நினைப்பீங்க. எனக்கு வந்து டைமிங்கு செட் ஆக மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வாங்க பிளாக்குள்ளே போகலாம். வெளியே வந்து பஞ்சு மிட்டாய் டாய்ஸ் வித்துன்னு இருந்தாங்க. பார்த்த உடனே அடை பிடிச்சிட்டோம். அங்கே ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தோம் ஹெத்விக்கு. அப்புறமா ஹெத்விக் பாப்பாவுக்கு வைபவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்படியே ஒரு பார்க்குக்கு போகலான்ட்டு எங்கள் வீட்டாண்ட ஒரு வாட்டி போயிட்டு வந்தாங்கோ. அவங்க பக்கத்தில் இல்லை பார்க், அந்த பார்க்குக்கு போயிட்டு வாங்க, பசங்களுக்கு ரொம்ப என்ஜாயாக இருக்கும், உங்களுக்கும் உங்களுக்கு டைம் பாஸ் கொஞ்சம் கிடைக்கும்ன்ட்டு சொன்னாங்க. அதனால சரியான்ட்டு போயிட்டு வரலான்ட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே போயிட்டு வந்தோம். அப்புறமா வந்து எங்கள் வீட்டாண்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போந்து, எங்களுக்கே தெரியாது. எங்கள் வீட்டாண்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரு ஈவினிங் தான் போயிருந்தோம். அப்புறமா செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். பாருங்க பசங்க விளையாடுறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு நல்லா விளையாடின்னு இருந்தாங்க. அப்புறமா எங்கள் கோ சிஸ்டர் வந்து கொஞ்சம் சைடில் உக்காந்துருந்தாங்க. நான் வ்ளாக் எடுக்கலான்ட்டு, நான் வீடியோ எடுக்கலான்ட்டு ஃபோன் எடுத்து சுற்றிட்டே இருந்தேன். பாருங்கள் பசங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே பார்க்காண்டே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் இருக்கிறவருக்கு எப்படியோ ஒரு 4-5 ட்ரெயின் போச்சுங்க. அந்த சும்மா ட்ரெயின் லக்கேஜ் ட்ரெயின் மாதிரி, மிச்ச ட்ரெயின் கூட மாமூலி வந்துட்டு இருந்துச்சு. பட் அந்த விலாகுக்கு எந்த ட்ரெயின் வந்துச்சோ அதுதான் ஃபஸ்ட்டு பிடிச்சோம். செம்மையாக இருந்துச்சுங்க. கிளைமேட் கூட செம்மையாக இருந்துச்சு. அங்கே போயிருந்தோம் இல்லைங்களா, கிளைமேட் கூட செம்மையாக இருந்துச்சு.
அங்க பார்க்கில் வந்து செம்மையா எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அது கூட ஒருத்தர் வந்து லேடிஸ் கூட வந்து பண்ணியிருந்தாங்க, ஜென்ஸ் கூட பண்ணியிருந்தாங்க. அப்புறமா வந்து வாக்கிங்க்கு நிறைய இடம் இருக்குங்க, வெளியே போறதே வேண்டாம், வாக்கிங்க்கு அவ்வளோ பெருசா இருக்கு. எக்ஸசைஸ் பண்றது கூட ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோ சிஸ்டர் சைடா உக்காந்துன்னு இருக்காங்க, நான் வீடியோ பிடிச்சிருக்கேன். எல்லா பசங்க எல்லாம் எக்ஸசைஸ் கூட நான் கொஞ்சம் ட்ரை பண்றோம்ட்டு சொல்லி நின்னாங்க. சரி பண்ணுங்கடான்ட்டு விளையாடோருக்கு விளையாடிட்டு இதுக்கு வந்துட்டாங்க, அதுக்கு விளையாடிட்டு இருக்காங்க, அதுல கூட விளையாடிட்டு இருக்காங்க பசங்க எல்லாமே. எங்கள் கோ சிஸ்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்க, நான் தெரியாமல் வீடியோ எடுத்தேன், வேணாம் வேணாம்னு சொல்லியிருந்தாங்க, இல்லை ஜஸ்ட் ஹாய் பண்ணுங்கன்ட்டு ஹாய் சொன்னாங்க. நான் வந்து வ்ளாக் எடுத்துட்டு இருந்தேன், அப்புறமா எல்லாரும் வந்து இல்லை ஒரு எக்ஸசைஸ் அதுவும் ட்ரை பண்ணுன்ட்டு சரியான்ட்டு உக்கார வச்சுட்டாங்க, நானும் கொஞ்சம் ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். வானை பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு, செம்மையாக வானெல்லாம் மூடிச்சு, எங்கே மழை வந்துருமான்ட்டு பயந்து நின்றோம். எப்படி இருக்கு பாருங்கள், வானம் எல்லாம் மூடி நின்றுச்சு. சரின்ட்டு வானம் மூடி நிற்கிறனால சரி போகலாம் வாங்கடானா, இல்லை வேணாம் வேணாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் விளாட்றோன்ட்டு இது விளையாடின்னு இருக்காங்க. எத்விக் வந்து எந்த கேமில் கூட உக்காரலைங்க, நான் உக்காந்தேன்ட்டு அந்த கேமில் மட்டும் தான் உக்காந்தான். அவங்க ஜஸ்ட் அந்த கேம் மட்டும் கொஞ்சம் லைட்டா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா நான் கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டு இருந்தேன், அவன் வந்து மைக்க வர மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருந்தான், உடம்பு சரியில்லை அவனுக்கு, வாமிட் வர மாதிரி கூட பண்ணான். இல்ல இல்ல இங்க பார்ப்பா இங்க பார்ப்பான்ட்டு நானு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருந்தேன். விளையாடின்னு இருக்கும் போது பாருங்க சித்தார்த் வந்து தள்ளிட்டு அப்படியே வந்து உக்காந்துட்டான். அப்புறமா திரும்பி நாங்க மட்டும் எப்படின்ட்டு எங்க கோ சிஸ்டர் கூட ஏற வச்சு உக்கார வச்சிட்டோம், நல்லா ஃபன்னா போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுடுங்க, அங்கே ஹால்ன்ட்டு வரும், அங்கே ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கொடுக்குற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.